அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இப்போ நாம் பார்க்குறது வந்து இந்தோனேஷியாவிலும் பிலிப்பைன்ஸிலும் நடந்த விடுதலை போராட்டங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் எந்த ஒரு மாணவன் இந்த நெருக்கடியை சமாளித்து தனது வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறுகிறானோ அவனே வெற்றியாளனாகிறான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை சந்தித்து தான் ஒவ்வொரு நாடுமே, ஆசிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைஞ்சிருக்கு, தன்னுடைய விடுதலையை பெற்றிருக்காங்க. அதுக்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்த நாடு வந்து இந்திய சுதந்திரம். அதை தொடர்ந்து சீனாவில் மாவோவோட வெற்றி. அப்போ என்ன அர்த்தம்? இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிடுச்சு? ஏகாதிபத்திய ஐரோப்பிய சக்திகள் வந்து தோற்கடிக்கப்படக்கூடியவை தான் என்ற செய்தி வந்து இங்கே இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட சக்திகளுக்கு இணைஞ்சிருச்சு, ஒரு உண்மையை உணர்த்துச்சு. ஆனால் தென்கிழக்கு ஆசியாவிலும் அதிலும் குறிப்பாக பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவில் தேசியவாதம் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப தேங்கி நின்றது. காரணம் என்னென்னா, எல்லாம் குட்டி குட்டி தீவுகள், குறைவான மக்கள் தொகை, தலைமையேற்று நிற்க ஒரு சரியான தலைமை இல்லாத ஒரு காரணம். ஆக 20ஆம் நூற்றாண்டோட துவக்கம் வரைக்கும் சுய அரசை நிர்ணயிப்பது குறித்து பெரிய முன்னேற்றமே எதுவும் இல்லை. 3.5 ஆண்டுகளுக்கு ஜப்பானிய ஆக்கிரமிப்பு. அப்போ ஐரோப்பிய ஏகாதிபத்திய சக்திகளுடைய கௌரவத்தை அது கணிசமாக கீழே இறக்கிறது. ஆக கணிசமாக அது கீழே இறக்குனது மட்டும் இல்லை, ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட நாடுகளில் தேசிய இயக்கங்கள் அதுக்கப்புறம் தான் வலுப்பெறுது. அதுதான் சக்தி உண்டு இணைஞ்சிருது, விடுதலையை நோக்கி போகுதா போகிறாங்க. ஆனால் ஜப்பான் வந்து 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் 1945 தோற்கடிக்கப்பட்ட பின்னால் மேற்கத்திய சக்திகளுக்கு மீண்டும் தன்னுடைய பழைய எல்லை பகுதிகளுக்கு திரும்புவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க மீண்டும் காலனி ஆட்சியாளர்களாகவே என்ன செய்கிறாங்க, சுகம் கண்டவங்க இல்லையா, அதனால் மீண்டும் அந்த பகுதிகளை ஆக்கிரமிக்கணும், அதிலிருந்து பலனை பெறணும், எந்தவித உரிமையும் அங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஆனால் குறைஞ்ச காலத்திலே அது உண்மைக்கு புறம்பானது என்பது தெரிய துவங்கியது. அப்போ இதன் விளைவாக டச்சுக்காரர்களும் அமெரிக்கர்களும் உலகப் போருக்கு பின்னால் எழுந்த பொது உடைமை தலைமைத்துவத்திடம் அதிகாரம் சென்று விடாத வகையில் நண்பர்களாக இணைஞ்சிக்கிட்டாங்க. தெரிந்த மிதவாத அந்த தேச அபிமானிகளிடம் பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய முயற்சியெல்லாம் மேற்கொள்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஆங்காங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, பொது உடைமை தத்துவம் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்குது. அப்போ பயப்படுறாங்க இவங்களுக்கு. அப்படி விடுதலை பெற்ற நாடு ஒன்று தான் இந்தோனேஷியா என்று சொல்லக்கூடிய கிழக்கிந்திய தீவுகள். 1640 அந்த ஆண்டிலேருந்தே ஜாவா, சுமத்ரா இந்த பகுதிகளெல்லாம் ஆதியில் சோழ மன்னர்கள் போய் ஜெயிச்சிடும். இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சார சின்னங்களை இன்றைக்கும் அங்கே விட்டு வச்சுருக்காங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்பே. அப்போ அந்த பகுதிகளையெல்லாம் டச்சுக்காரர்கள் இணைஞ்சிருக்காங்க, ஆக்கிரமிச்சிருந்துருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டு 2ஆம் பாதியில் தான் அவங்க இணைச்சிறாங்க. கிழக்கிந்திய தீவுகளின் வெளிச்சுற்று பகுதிகளையும் அவங்க இணைஞ்சிட்டாங்க, ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ஒரு பரந்துவிட்ட நிலப்பரப்பு, அதை சுற்றி நூற்றுக்கணக்கான தீவுகள், தீவு கூட்டம். அப்போ அதெல்லாம் ஆக்கிரமிச்சு ஆரம்பித்தாங்க. 19ஆம் நூற்றாண்டின் போது டச்சுக்காரர்கள் வந்து இணைஞ்சாங்க. அரசியல் அதிகாரத்தை விரும்பாமல் அவங்க இணைஞ்சாங்கன்னா பொருளாதார கட்டுப்பாட்டை மட்டுமே முதன்மையாக விளங்க, அவங்களுக்கு தேவை வந்து அதை ஆளணும், அதை அரசாட்சி செஞ்சு அவங்கள அதிகாரம் பண்ணணும் அந்த எண்ணமெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போகணும், தங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து விற்கணும், இதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம். அந்த தீவுகளில் இருந்த மக்கள் பெரும்பாலும் இணைஞ்சாங்கன்னா மீன்பிடித்தலையும் விவசாயத்தையும் தான் தொழிலாக கொண்டிருந்தனர். எல்லா நாடுகள்லையுமே ஆதியில் மனிதன் நாகரிகம் பெற்ற காலத்தில் இவங்க மேற்கொண்ட தொழில்கள் தான் இது. அப்போ ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான கரும்பு, புகையிலை, தேயிலை மற்றும் காபி தோட்டங்கள்லையும் பலரும் இணைஞ்சிருந்தாங்க, பணிமுறுத்தப்பட்டிருந்தாங்க. இந்த தோட்டங்களில் செய்யப்படுந்த அதிக எண்ணிக்கை அளவிலான முதலீடுகளும் அது மாதிரி 1900 கண்டுபிடிக்கப்பட்ட எண்ணெய் கண்டுபிடிக்கப்படுது, மேற்கொள்ளப்பட்ட பிற முதலீடுகளும் அவை விளைவித்த ஏற்றுமதிகளும் இறக்குமதிகளும் இந்த பகுதியை டச்சுக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக ஆக்கியது. பாருங்கள், டச்சு வீரர்கள் சுற்றில் நிற்காங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களை எப்படி உட்கார வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. டச்சு என்பது என்ன? காலந்து என்று சொல்லக்கூடிய நெதர்லாந்து.
அப்போ கிழக்கிந்திய தீவுகளில் தேசியவாத இயக்கம் பிலிப்பைன்ஸ் நாட்டை விட மிகவும் தாமதமாக தான் உருவாகுது. இதற்கு டச்சுக்காரர்கள் வந்து மேற்கத்திய கல்வியை ரொம்ப காலதாமதமாக அறிமுகப்படுத்தியது தான் காரணம். பிலிப்பைன்ஸியில் யூரேஷியன்கள் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஆசிய கலப்பினத்தார் தங்களை சொந்த மண்ணின் பிரச்சனைகளோடு இனங்கண்டு, அதாவது சொந்த மண்ணின் பிரச்சனைகளோடு இனங்கண்டு கொண்டதோட தேசியகத்தின் தலைமை பொறுப்பையும் இவங்க ஏற்றுக்கிறாங்க. மாறாக டச்சுக்காரர்கள் இன முன்விரோதமின்றி பூர்வகுடிகளோடு என்ன செய்கிறாங்க, திருமண உறவை ஏற்படுத்திக்கிறாங்க. யூரேசியன்களையும் அவர்களின் சமூகத்திற்குள் இணைஞ்சிக்கிட்டாங்க, அரவணைச்சிக்கிட்டாங்க. வேறுபாடு இல்லாமல் ஆக இந்தோனேஷியர், யூரேசியன்கள், டச்சுக்காரர்கள் எல்லாம் ஒன்று கொன்று கலப்பினம் போல வாழ்கிறாங்க. அப்போ இந்த யூரேசியன்கள் தங்களுடைய எண்ணங்கள் வந்து டச்சுக்காரருடைய எண்ணங்களுக்கு ஒத்திருப்பதாகவே அவங்க உணர்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் தேசியவாதம் எவ்வாறு எழுச்சி பெற்றது என்பதை இப்போ பார்க்க போகிறோம். கிழக்கிந்திய தீவுகளில் தெளிவான அந்த தேசியவாதத்தை வெளிப்படுத்திய முதல் நிகழ்வு என்பது என்னென்னா 1908 உள்ளூர் அரசியல் சங்கமான போய்டி ஓடோமா, அதாவது உயர் முயற்சி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டதுலேருந்து தொடங்குதுங்கிறாங்க. இந்த சங்கம் முதல் டச்சு மருத்துவ பள்ளி மாணவர்களால் அவர்களுடைய மூத்த மாணவரான வகிதின் சுதுரோ குசோடோ என்பவருடைய திட்டத்தின்படி ஏற்படுத்தப்படுது. உள்ளூர் அறிஞர் பெருமக்களே நாட்டோட கல்வி மேம்பாட்டிற்கான வழிகாட்டும் தலைவர்களாக திகழ வேண்டும் என்பதை பறைசாற்றுவதே இந்த சங்கம் உருவாக்கப்பட்டதோட நோக்கம். அதாவது உள்ளூர் அறிஞர் பெருமக்கள், வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளூர் மக்கள் என்ன செய்யணும், அறிஞர்களாக மாறி அவங்க தான் இந்த நாட்டோட கல்வி மேம்பாட்டுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவர்களாக திகழணும் அப்படிங்கிறத இந்த சங்கம் பறைசாற்றுச்சு. ஜாவாவின் குடிமை பணியாளர்களையும் மாணவர்களையும் உள்ளடக்கிய அமைப்பான இது ஒரு கலாச்சார அமைப்பாகவே மாறிச்சு. அதாவது தன்னுடைய நாடு தன்னுடைய மக்கள் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திச்சு. ஆனால் சற்று காலத்திலே போயிட்டு ஓடோமா செயலிழந்த நிலை ஏற்படவே சரேகத் இஸ்லாம் என்ற முஸ்லீம் கூட்டியக்கம் செல்வாக்கு பெற்று என்ன செய்து அரசியல் சமூக அமைப்பாக தோன்றுது. இவங்க சீனர்களுடைய பொருளாதார ஆதிக்கத்தை எதிர்க்கவே இந்த சரேகத் இஸ்லாம் என்ற அமைப்பே உருவாக்கப்படுது. ஆனால் படிப்படியாக அது ஒரு சோசலிச மற்றும் தேசியவாத அமைப்பாகவே உருக்கொண்டது. 1916 சுயாட்சிக்கான தீர்மானத்தை அது நிறைவேற்றுது. 2 ஆண்டுகளில் அதனுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 3.5 லட்சம் என்ற நிலையிலிருந்து 2.5 மில்லியன்களாக வளர்ந்துருது. ரஷ்ய புரட்சி 1917 ஏற்படுத்திய தாக்கத்தில் சரேகத் இஸ்லாம் அமைப்பினுள் இருந்த பொதுமுடைமைவாதிகள் இணைச்சிறாங்க, அமைப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்ல முயல்கிறாங்க. அந்த முயற்சி தோற்று போகுது. அப்போ அவங்க இணைகிறாங்க, சரேகத் இஸ்லாமை விட்டு வெளியேறி 1919 இந்தோனேஷிய பொதுவுடைமை கட்சியை உருவாக்குறாங்க. எந்த பொதுவுடைமை கட்சி அங்கே தோன்றிடக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த கட்சியே தோன்றிடுது. அப்போ ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரப்பகிர்வை வலியுறுத்தும் விதமாக அதிகார பரவல் சட்டம் 1903 இயற்றப்படுது. அதன் அடிப்படையில் மாகாண சபைகள் அடுத்த ஆண்டு என்ன செய்யப்படுது, ஏற்படுத்தப்படுது. ஆனால் அந்த அரசில் இந்தோனேஷியர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. தேசியவாதிகளின் எதிர்ப்பால் டச்சு அரசு என்ன செய்யுது, ஓக்ஸ்ட்ராட் என்னும் மக்களின் பாராளுமன்றம், அதாவது அந்த பாராளுமன்றத்துக்கு பேர் என்னது, ஓக்ஸ்ட்ராட், அது வெல் டவுரன் படாவியா, அதாவது ஜகார்த்தா இன்றைக்கு ஜாவா ஆகிய இடங்களில் ஏற்படுத்தது. அது 1942 வரைக்கும் செயலாற்றுது. 1920களின் போது பொதுவுடைமைவாதிகளும் சரேகத் இஸ்லாம் அமைப்பும் தேசியகத்தில் யார் ஆதிக்கம் செலுத்துறது, அந்த சரேகத் இஸ்லாம் அமைப்பில் இருந்தவங்க தான் பொதுவுடைமைவாதிகள். ஆனால் பிரிஞ்சு போய் என்ன செய்கிறாங்க, அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிவனாங்க, முடியாத பொழுது தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த ரெண்டு இயக்கத்துக்குள்ளே தேசிய இயக்கத்தில் யார் ஆதிக்கம் செலுத்துறது என்ற நிலையில் போட்டிகிட்டு இருந்தாங்க. தலைமைத்துவத்திற்கான இந்த போட்டியில் பொதுவுடைமைவாதிகள் தான் இணைச்சிறாங்க, முடிவில் வெற்றி பெறுறாங்க. அவங்க 1926-27 நடத்திய வேலைநிறுத்த போராட்டம் மேற்கு ஜாவா மற்றும் சுமத்ராவில் பெரும் கிளர்ச்சியாக உருவெடுக்குது. அது உடனடியாக அடக்கவும் படுது. ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு இது வந்து பொதுவுடைமைவாதிகளுக்கு ஒரு தற்காலிக ஒரு பின்னடைவாகவே அமைஞ்சிருது. ஏறக்குறைய இந்த சமகாலத்தில் சுகர்ணோ என்ற இளம் பொறியாளர் நினைக்கிறாரு, இந்தோனேஷிய தேசிய கட்சியை நிறுவுகிறாரு. நாட்டில் உதித்த இந்த மூன்றாவது அணி
மேற்கத்திய வாழ்க்கை முறையை கொண்டிருந்த மதச்சார்பற்ற வர்க்கத்தினரால் என்ன செய்யப்படுது, ஆதரிக்கப்படுகிறது. ஆனால் 1931 ஆண்டில் காவல்துறை இதனுடைய தலைமை அலுவலகத்தை சோதனைக்கு உட்படுத்துது. அதே சமயத்தில் சுகர்ணோவையும் கைது செய்து அவங்களுடைய கட்சியும் இணைஞ்சாங்க, கலைச்சிடுறாங்க. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அடுத்த பகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.